ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப்க்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லலாம். உங்களுக்கான சேலரியை வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அலோவன்சஸ்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 700க்கு அதிகமான வேகன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமா டிகிரின்னு சொல்லிவிட்டு என்ன கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 23rd June தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, அப்ளை லிங்க்கு, வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடில் வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு எல்லாமே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு என்ன கிளாஸிஃபிகேஷனில் வருது அப்படின்னா, குரூப் சி நான் கெசடட் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னா, லெவல் 4 வந்துட்டு 25,500 மினிமமாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்துட்டு உங்களுக்கு பேசிக் பே அலோவன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரியாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 81,100 ருபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 797 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் பொறுத்தன வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எசென்ஷியலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரியில் இன் சயின்ஸில் வந்து நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் பிசிஏ அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, மினிமம் ஏஜாக வந்துட்டு 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 27 இயர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு வேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் மூலமாக வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, Tier 1, Tier 2, Tier 3ன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் லயபிலிட்டி, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எனிவேர் இன் இந்தியா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீட்டு அப்ளை அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்துட்டு சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் எங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த ஊர்லலாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நியர்பையில் என்ன பிளேசஸ் இருக்கோ நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்துட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி Tier 1, Tier 2, Tier 3ன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Tier 1 வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா, எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா 100 கொஷின்ஸு, அதில் வந்துட்டு 25% வந்துட்டு மென்டல் எபிலிட்டி சொல்லியிருக்காங்க, 75% வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஸ் பர் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கான ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டைம் டியூரேஷன் வந்துட்டு 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
இந்த டயர் ஒனில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னா 30 marks சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே வந்துட்டு செலக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு 20 marks வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நெகட்டிவ் மார்க்ஸு இதெல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயர் 2 எக்ஸாமினேஷன் அதெல்லாமே அதுக்கான சென்டர்ஸ் எல்லாமே அவங்க உங்களோட மெயில் மூலமாக வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான ஆன்லைன் ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணணுமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் சப்மிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு 3 June தான் வந்துட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் வந்துட்டு 23rd வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மோடுக்குள்ளே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கான ஃபார்ம் வந்து ரிஜெக்டை வந்து நாட் அக்செப்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு ஆஃப்டர் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நாட் அக்செப்டட் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு உங்களுக்கான நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது தெரியாதவங்க வந்துட்டு இந்த ஒரு இதை பார்த்து கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, உங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. வேலிடு ஃபோட்டோ ப்ரூஃப் ஐடிக்கெல்லாமே கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு step 1 ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், step 2 ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருந்தால் வந்துட்டு அதுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பரையுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸு, அப்ளை பண்ணக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 50 rupees வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் யூஆர் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு எல்லாமே வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 450 rupees வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்துட்டு க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23rd 6 அதாவது June 23rd வந்துட்டு க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு அட்டஸ்டட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட மெட்ரிக்கு, டிப்ளமா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அட்டஸ்டட் காப்பீஸாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.